ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இது பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரைங்க. கார்த்தால அப்பா வாக்கிங் போறப்பவே மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்தாங்க. மணத்தக்காளி கீரை பால் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். கீரையை நல்லா ஆஞ்சிட்டு ரெண்டு மூணு தடவை நார்மல் வாட்டரில் நல்லா அலசிட்டேங்க. அதை உப்பு மட்டும் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி காலிஃப்ளவர் ஸ்டெர் ஃப்ரை தான் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு காலிஃப்ளவரும் கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. மணத்தக்காளி கீரை வந்து தண்ணியில் ஊறிந்துருக்குங்க. இந்த மண் இதில் இருக்கிற அந்த மணத்தக்காளியே வெத்த குழம்புலையும் யூஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ வெத்த குழம்புக்கு வந்து புளி ஊற போட்டாச்சு. அம்மா வந்து ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், வெங்காயம், அதுக்கப்புறம் மணத்தக்காளி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வத்தணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து வத்த குழம்பு நல்லா கொதிக்க விடணும். அதுவே நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக ஒரு கன்சிஸ்டன்சியில் வரப்போ நம்ம வந்து எப்படி ஒரு 3-4 days வச்சு கூட சாப்பிடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறாங்க. உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கிக்கலாம். பாருங்க, வெத்த குழம்பு நல்லா சுண்டெடுத்து நல்லா வத்தி வந்துடுத்து. நம்மளோட எம்மையான வெத்த குழம்பு ரெடி ஆகிடுது. எங்கள் அம்மாவோட வெத்த குழம்புனா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இன்னைக்கு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாங்க. மணத்தக்காளியையும் ஆட் பண்ணியிருக்காங்க. மணத்தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெத்த குழம்பும் ரெடி ஆகிடுது. கார்த்தாலையே பார்த்தீங்கன்னா வெத்த குழம்பு மார்னிங்கே ரெடி பண்ணிட்டோம். கார்த்தால தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கு வெத்த குழம்பே தொட்டுண்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவை கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் 10 o'clock போனோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 2 o'clock ஆகிடுது. இன்றைக்கி வந்து பயங்கர கும்பல். மண்டே அப்படிங்கிறதுனால சண்டே ஆக்சுவலாக டாக்டர் லீவு. ஸோ மண்டே இன்றைக்கி பயங்கர ரஷ்ஷாக இருந்து ஒரு டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கார்த்தாலேயே மணத்தக்காளி கீரையே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டு போயிடணும். அதை வந்து மஞ்சள் பொடி உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கூடவே 1 cup பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு அந்த மணத்தக்காளி கீரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இந்த மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த கீரை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. இந்த கீரையை எண்ணெய், கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் சிகப்பு மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்மளோட எம்மையான மணத்தக்காளி கீரை ரெடி ஆகிடுது. அம்மா இங்கே எப்போவுமே மோஸ்ட்லி வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கீரை ஆட் பண்ணிப்பாங்கங்க அவங்களோட லஞ்சில். காலிஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுது. பசங்களுக்கெல்லாம் காலிஃப்ளவர் கறினா ரொம்ப பிடிக்கும். பிளேட்டில் பார்த்திங்கன்னா சாதம், நெய், காலிஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி பருப்பு கூட்டு. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாதத்தில் மணத்தக்காளி வெத்த குழம்பு போட்டு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.